இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மீனாவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு குடத்தை தூக்கிட்டு வந்து வச்சு சரி பண்ணி அவங்க வந்து சே இந்த குடும்பத்தை பற்றி நம்ம தப்பாக பேசிட்டோமே, எப்பேற்பட்ட குடும்பம் அது, இந்த மாதிரி தான் இருக்கணும் எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி இடத்துல வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ ஆனால் இந்த மாதிரி பணத்தை சேர்த்து வைக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் அப்படியே பணமாகவே இருக்கும், ஆனால் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு வார்த்தை இருக்குது, பண வீக்கம் அப்படின்ட்டு. போன வருஷம் நீங்கள் வாங்கின பொருளோட விலையை விட இப்போ வந்து விலை வந்து ஒவ்வொரு பொருட்களோட விலை ஏறிட்டே தான் போகும். அந்த காலத்தில் நான் வந்து 50 ரூபா 60 ரூபாய்க்கு வந்து நகை வாங்கினேன் அப்படின்னா இப்போ வந்து அந்த மாதிரிலாம் நகை வாங்க முடியாது, நகை குண்டு மணி கூட வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உண்மை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பணத்தை இங்கே போட்டு வைக்கிறது பதிலாக பணத்தில் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது திருப்பி வர மாதிரி ஒரு பேங்க்லேயோ இல்லை ஒரு எஃப்டியாவோ இல்லை வந்து ஆர்டியாவோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கீம்லேயோ வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா அதில் காசு நிறைய வரும், அதில் அட்லீஸ்ட் வந்து ஓரளவுக்காச்சும் அதிகமாக வரும், அந்த பணவீக்கத்தை சமாளித்து அந்த சமயத்தில் ஒரு நல்ல வேல்யூ இருக்க மாதிரி வரும். ஆனால் அதை விட்டுட்டு நான் வந்து 300 ரூபாய் குடத்தை போட்டு வைக்கிறேன் இதை ஃபாலோ பண்ணலாம், ஏன்னா இதை ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு பிரோஜனமும் இருக்காது. இன்றைக்கு இப்போ நீங்கள் போட்டு 10 லட்ச ரூபா கழிச்சு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு வந்து இன்றைக்கி இருக்கிற 1 லட்ச ரூபாய்க்கான வேல்யூ கூட இருக்காது. ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. இது நடந்துகிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடன்காரர் நாளைக்கு வரப்போகிறார் அப்படின்னாங்க, அவர் ஏதாச்சும் காயப்படுத்துகிற மாதிரி பேசுறது, பணத்தை கொடுங்கறது, அதை பார்த்து கதிர் வருத்தப்பட்டு கதிர் பேசாமல் நம்ம ஏதாச்சும் தனியாக ஒரு வேலை செஞ்சு அந்த வீட்டுக்கு வந்து பணத்தை கொடுத்துருவோமா, போஸ்ட் ரூட்டி இல்லாமல் பேசாமல் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இன்னொரு பக்கம் வந்து முல்லை வந்து நான் டெய்லரிங் கடை ஒன்று வைக்கிறேன் உள்ளே, அதில் சம்பாதிச்சு அதை கொடுக்குறேன், இந்த குடும்பத்துக்கு நம்ம ஒரே ஒரு கடையில் சம்பாதிக்கிற வருமானம் பத்தாது, நிறைய செலவுகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னு முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நல்ல ஒரு முடிவு தான் எனக்கு தோணுது, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.